நான் நம்புகிறேன் இந்த நாட்களில் தேவன் உங்கள் நடுவில் வருவார், பெரிய காரியங்கள் செய்வார், நீங்கள் ஒரு பெரும் எழுப்புதலையே காண்பீர்கள். ஆமேன். ஆண்டவர் சில நேரத்தில் தன் ஜனங்கள் உண்மையாக கருத்தாக அவரை நோக்கி வேண்டும் போது எனக்கு அப்படி ஒரு லாஜிக் மைண்டில் சிந்திக்கிறேன், அவர் இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு உங்ககிட்ட வந்துடுவார். அந்த மாதிரி ஜெபிக்கிறவங்க யாராக அந்த சர்ச்சில் இருக்கீங்களா? புரியலை உங்களுக்கு. நீங்கள் எப்படி ஜெபிக்கணும்னா, அவருக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது, சும்மா ஒரு லாஜிக் திங்கிங். ஆனால் அதை கூட விட்டுட்டு என் மகன் அல்லது என் மகள் என்னை கூப்பிடுறாருன்னு உனக்காக அங்கே வந்துடணும். நான் அந்த கோணத்தில் இது வரைக்கும் ஜெபத்தை நான் தியானிக்கவில்லை, ஆனால் பைபிளில் நான் அதை பார்த்தபோது ஆச்சரியப்பட்டேன். ஹபக்குக் ஓகே, ஹபக்குக் 3ஆம் அதிகாரம், த புக் ஆஃப் த ப்ரொஃபெட்டிக் புக் ஆஃப் ஹபக்குக் சாப்டர் 3 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து நான் 4 வரைக்கும் வாசிக்கிறேன். எ ப்ரேயர் ஆஃப் ஹபக்குக் த ப்ராஃபெட் ஆன் ஷிகியானாத். ஹபக்குக்குடைய ஜெபம் சொல்றார், ஓ லார்ட், அவர் ஜெபிக்கிறார், ஐ ஹவ் ஹர்ட் யுவர் ஸ்பீச் அண்ட் ஐ வாஸ் அஃப்ரேட். உங்கள் வார்த்தையை நான் கேட்டேன், நான் பயந்தேன். ஓ லார்ட், ரிவைவ் யுவர் ஒர்க் இன் த மிட்ஸ்ட் ஆஃப் தி இயர்ஸ். வருஷத்தின் நடுவில் உம்முடைய பணிகளை, எங்கள் பணிகளை நீர் வீண்டும் உயிர்மீட்சி அடைய செய்யும். வீண்டும் ரிவைவ் பண்ணுங்க, தட்டி எழுப்புங்க. இன் த மிட்ஸ்ட் ஆஃப் தி இயர்ஸ் மேக் இட் நோன் இன் ராத் ரிமெம்பர் மெர்சி. ஜெபம் பண்ணுறான். என்ன ஜெபம் பண்ணுறார்? கர்த்தாவே, 2 உம்முடைய வார்த்தையை நான் கேட்டிருக்கிறேன், நான் பயந்திருக்கிறேன். நீங்கள் வருஷத்தின் நடுவில் வந்து மீண்டும் எங்களை உயிர்மீட்சி அடைய செய்யும். ஜெபத்தில் ஒரு பேஷன் இருக்கணும், ஜெபத்தில் ஒரு ஆழம் இருக்கணும், உங்களுடைய ஏக்கம் அந்த ஜெபத்தில் இருக்கணும். 3ஆம் வசனம் சொல்கிறார், இவர் ஜெபித்து முடிச்சிட்டாரு. எவ்வளோ வார்த்தை இருக்கும், எவ்வளோ வார்த்தை இருக்கும் எண்ணி பார்க்கலாம். 2 கொடுங்களேன், 2 கொடுங்களேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 31 32 39 அப்படியே பண்ண 8:30 மணி ஆகிடும் பாருங்கள், தொண்டை கெடுக்க வேணாம். 34 வேர்டு இங்கிலீஷில் ஜெபம் பண்ணுறாரு. அடுத்த வசனம் இப்படி சொல்லுகிறது, அவர் ஜெபிச்சு முடிச்சிட்டாரு. God came from Teman. தமிழ் எப்படி இருக்கு? தேமானிலிருந்து என்னங்க படிச்சிங்கன்னா அப்படி படிச்சு கிளிங்க, அப்படின்னா சத்தமாக படிங்க. தேவன் தேமானிலிருந்தும் பரிசுத்தர் பாரான் பர்வதத்திலிருந்தும் என்ன செஞ்சாராம்? சத்தமாக என்ன செஞ்சாராம்? ஏன் வந்தார்? ஆமேன்பா. ஜெபிச்சாரு, ஜெபத்தை கேட்டுன்னு அவர் அங்கேருந்து இங்கே வந்துட்டாராம். தைரியம் இருந்தால் சொல்லுங்கள், நான் ஜெபிச்சா அங்கேருந்து தேவன் இங்கே வருவார். அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஜஸ்ட் எனக்கு அது புதிதாக ஆச்சரியமாக இருந்துச்சு. அண்ட் தி எர்த் வாஸ் ஃபுல் ஆஃப் ஹிஸ் பிரைஸ். பூமி எங்கும் அவருடைய துதி பெருகிட்டு. 4ஆம் வசனம், ஹிஸ் பிரைட்னஸ் வாஸ் லைக் த லைட். அவருடைய வெளிச்சம் சூரியனை போல பிரகாசித்தது. அண்ட் ஹேட் ரேஸ் ஃப்ளாஷிங் from his hand and there his power was hidden. இன்னைக்கு நான் ஜெபத்தை குறித்து உங்கள் கூட ஒரு 15-20 நிமிடம் பேச விரும்புகிறேன். ஆழ்ந்து கேளுங்கள், பேசும்போதே ஜெபித்து கொண்டிருங்கள். ஒரு ஷார்ட் ப்ரேயர். நம்ம எண்ணி பார்த்தோம், ஒரு 34 வார்த்தைகள் ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. அந்த ஜெபத்திற்கு பைபிள் சொல்லுகிறது, அவர் உடனே புறப்பட்டு வந்தார். நீங்கள் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் ஜெபத்தின் நேரங்கள் வளர தொடங்கும். 10 நிமிஷம் பண்ணுவீங்க, அப்புறம் 10 நிமிஷம் பண்ணுவீங்க. வர வர பார்த்தீங்கன்னா 3 ஹவர்லாம் 3 நிமிஷம் மாறி போகிற அளவிற்கு தேவனோடு உள்ள உறவின் ஜெபங்கள் மாற தொடங்கும். ஆமேன். ஏன்னா ஜெபத்தில் என்ன இருக்குங்க? வல்லமை இருக்குது. ஆமேன். ஒரு ஷார்ட் ப்ரேயர் தான் அவர் ஜெபிக்கிறாரு. சும்மா அவருக்கு 34 இங்கிலீஷ் வார்த்தை சொல்லியிருக்காரு. தேமானிலிருந்தும் மவுண்ட் எங்கேயோ இருந்தும் கர்த்தர் வந்தார் அப்படின்னு பைபிள் சொல்லுகிறது. எலியா கர்மேல் மலையில் நின்று 64 வார்த்தைகள் ஜெபம் பண்ணார். வானத்திலிருந்து கர்த்தர் அக்கினியை இறக்கினார். அன்று பாகாலின் தீர்க்கதரிசிகள் சங்கரிக்கப்பட்டார்கள். எலியாவின் தேவனே தேவன் என்ற முழக்கம் கர்மேல் மலையில் கேட்டது. சீமோன் பேதுரு, ஆமேன், யோவான் வரும்பொழுது ஒரு முடவனை பார்த்து சும்மா ஒரு சில வார்த்தைகள் தான், ஒரு சென்டென்ஸ் தான் சொன்னாங்க. ஒரு முடவன் எழுந்து துள்ளி குதித்து ஆலயத்தை கலக்கிவிட்டான். அவ்வளோ வல்லமை அந்த ஒரு ஜெபத்தில் இருந்தது, அந்த வார்த்தையில் இருந்தது. ஆமென். ஒரு ஸ்திரீ பிசாசு பிடித்தவளாயிருந்தார். பவுல் அவள் மேல் இந்த பிசாசை விரட்டுகிறார். ஆமென். அவளுடைய பிசாசு அவளை விட்டு போன போது அவள் சொல்றார், பவுல் எனக்கு தெரியும், கிறிஸ்து எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும், அந்த அந்த பேசேஜ் உங்களுக்கு தெரியும். 14 வார்த்தைகள் தான் பவுல் அங்கே ஜெபம் பண்ணியிருக்கிறார், பேசியிருக்கிறார். 14 வார்த்தைக்கு ஒரு பெண்மணியின் மேல் இந்த பிசாசை கர்த்தர் ஓட்டினார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம ஆளுங்க 14 நாள் தொடர்ந்து வந்தால் கூட ஓட மாட்டேங்குது பேய். 14 வார்த்தைகள் தான் பவுல் சொல்லியிருக்கிறார். அந்த 14 வார்த்தைகளுக்கு பேய் ஓடி அவளுடைய வாழ்க்கையில் விடுதலை கர்த்தர் கொடுத்தார். உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கிறேன், எசேக்கியாவை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ சாக போகிறாய், உன் நாட்கள் முடிந்தது, உன்னுடைய காரியங்களை செட்டில் பண்ணினார். அவர் போய் செவற்பக்கமாய் திரும்பி 20, 30, 33 வார்த்தைகள் ஜெபம் பண்ணுகிறாரு. அந்த 33 வார்த்தைகள் ஜெபத்திற்கு கர்த்தர் எசேக்கியாவுக்கு மீண்டும் 15 வருஷத்தை தன் ஆயுசோடு கூட்டி கொடுத்தார். பக்கத்தில் 2 பேரை தட்டி சொல்லுங்க, ஜெபமே ஜெயம். ஹல்லேலூயா. நம்ம ஜாபேஸை குறித்து நிறைய முறை உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிறோம். யாபேஸ் ஜெபம் பண்ணினார். ஏன்னா ஜெபம் பண்ண ஒரு 30 வார்த்தைகள் ஜெபம் பண்ண எண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 30 வார்த்தை இருக்கு இங்கிலீஷில். எப்படி ஜெபம்னா, கர்த்தாவே நீர் என்னை ஆசீர்வதியும், என் எல்லைகளை பெரிதாக்கும், தீங்கு என் இருதயத்தை துக்கப்படுத்தக்கூடாது, உம்முடைய கரம் என் மேலே இருப்பதாக. பைபிள் அவன் வேண்டி கொண்டதை கர்த்தர் அவனுக்கு அருளி செய்தார். ஒரு ஷார்ட் ப்ரேயர் தான், ஆனால் ஏக்கத்தோடும் பேஷனோடும் உண்மையான ஒரு தேவ பிள்ளை கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணினால் கர்த்தர் வேண்டுதல்களை நிறைவேற்றுவதற்கு வல்லவராயிருக்கிறார். இன்னைக்கும் சில விஷயங்களை இந்த அடுத்த 20 நிமிஷத்தில் நிஜமான ஏக்கத்தோடு கூட நீங்கள் ஜெபிப்பீர்களே, ஆனால் நான் நம்புகிறேன் வீட்டு போய் சேர்றதுக்கு முன்னாடியே கர்த்தர் உங்கள் காரியத்தை வாய்க்க செய்வார். சீஷர்கள் கேட்டார்கள், இயேசுவை பார்த்து எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும். ஒரு 68 வார்த்தைகள் எல்லாமே கர்த்தர் ஒரு ஜெபத்தினுடைய மாதிரியை கொடுத்தார். 50 பக்கங்கள், 50 லெசன், 28 புள்ளிகள் எல்லாம் அவர் கொடுக்கலங்க. அவர் சும்மா ஒரு சாதாரண ஜெபத்தை, பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பரமபிதாவை உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி கொடுத்தார். அந்த ஜெபத்தை இன்றைக்கும் பயன்படுத்துகிறார்கள். அதன் மாதிரி உங்களுக்கு சமீபத்தில் பேசியிருக்கேன். அந்த ஜெபங்களை செய்யும் போதெல்லாம் கர்த்தர் தன்னுடைய வெற்றியை தந்து, அன்றன்றுள்ள அப்பத்தை தந்து, சத்ருவின் கையில் விடுவித்து, மன்னிப்பை தந்து, வாழ வச்சு அழகு பார்த்து உங்களை உயர்த்துகிறார். இப்படி சொல்ல விரும்புகிறேங்க, நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா இந்த வாரத்திலேயே கர்த்தர் சிலதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் செய்து முடிப்பார். எத்தனை பேர் பல நெருக்கத்தில் எனக்கு ஒரு அற்புதம் வேணும்னு இன்னைக்கு நான் ஜெபிப்பேன்னு சொல்கிறவங்க 2 கையை உயர்த்தி இயேசுவே என் ஜெபத்தை கேளும் என்று சொல்வீர்களாக. நிஜமான ஏக்கத்தோடு அந்த 3-4 வார்த்தைக்கே நான் சொல்றேங்க, கர்த்தர் உன்னை மீண்டும் தூக்கி எடுத்து தண்ணீரிலிருந்து படகிலேற்றி கரை சேர்த்து அழகு பார்க்க நான் ஆராதிக்கும் தெய்வம் பெரியவராயிருக்கிறார். யாக்கோபு இப்படி சொல்லுகிறார், நீதிமான் செய்கிற ஊக்கமான ஜெபத்திற்கு அதிக பலன்களை கர்த்தர் தருகிறார். சும்மா ஜெபிக்க கூடாது. எப்படி ஜெபிக்கணுமா? ஊக்கமாக ஜெபிக்கணும். ஊக்கமான ஜெபத்திற்கு அதிக பலன்களை. ஸோ பேஷனேட் ப்ரேயர். ஜெபத்தில் ஒரு ஒரு வலிமை இருக்கணும். ஜெபத்தில் உங்கள் இருதயம் இருக்கணும். ஜெபத்தில் உங்கள் எல்லாமே இருக்கணுங்க. சும்மா கடமைக்கு எல்லாரும் ஆசீர்வதிங்கப்பா, நேரம் இருந்தால் என்னையும் கொஞ்சம் ஆசீர்வதினா உன்னை கொஞ்சம் ஆசீர்வதிப்பார், அவ்வளோ நல்லவர் என் ஆண்டவர். ஆனால் உன் ஜெபத்தில் ஒரு ஏக்கம் இருக்கணும். கர்த்தாவே வருஷத்தின் நடுவில் நீர் மீண்டும் எங்களை வாழ வைக்கணும்ப்பா, வருஷத்தின் நடுவில் எங்களுக்கு உயிர் மீட்சி வேணும், கலங்கி நிற்கிறோம், உடஞ்சி நிற்கிறோம், இன்று உம்முடைய கரம் என் மேல் இருப்பதாக. அப்படி நீங்கள் ஜெபிப்பீர்களே, ஆனால் அந்த ஊக்கமான ஜெபத்திற்கு கர்த்தர் அதிகமான பலன்களை தந்து உங்களை வெற்றியோடு நடத்துவார். ஹபக்குக்குனுடைய 30, 34 வார்த்தைகள் ஜெபித்த ஜெபத்திற்கு கர்த்தர் தேசத்திற்கு ஒரு பெரிய எழுப்புதலை அனுப்பினார். தொலைந்தவர்களை மீண்டும் திரும்பத்தக்க வழியை கர்த்தர் உண்டாக்கினார். பின்மாறினவர்கள் மீண்டும் திரும்ப கர்த்தர் செய்தார். அனலுமின்றி குளிருமின்றி இருந்தவர்களை மீண்டும் கர்த்தர் பக்கம் திரும்ப செய்தார். அதனால் அவர் கேட்டார், will you not revive us again in the middle of the year? வருஷத்தின் நடுவில் மீண்டும் எங்களுக்கு உயிர் மீட்சியை தரமாட்டீங்களான்னு இன்னைக்கு நான் இப்படி ஜெபிக்க போறேங்க. இந்த சர்வீஸில் இந்த வார்த்தைகள் கேட்ட பின்னாடி உங்கள் குடும்பத்தில் பின்மாறினவங்களாம் திரும்ப போறாங்க. சாவல உயிரோடு இருந்தாலும் செத்தது போல் ஆவியில் இருக்கிற உங்கள் குடும்பத்தை கர்த்தர் மீண்டும் உயிர் மீட்சிக்கு கொண்டு வருவாராக. தொலைஞ்சு போன உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் மீண்டும் ஒன்று சேர்க்க போகிறார். இனி இல்லைன்னு நினைச்ச இடத்துல உங்கள் சாம்பலை கர்த்தர் சிங்காரமாய் மாற்றுவார். காரணம், ஜெபிச்சிங்கன்னா கர்த்தர் அங்கே இறங்கி வருவார். An urgency in prayer. ஜெபத்தில் ஒரு வேகம், ஒரு எப்படி நீங்கள் ஜெபிக்கணும்னா, உங்களுக்கு ஒரு குழந்தை, இப்படி ஒரு பெண் குழந்தை இருக்குங்களேன், 2-3 வயசு, அது திடீர்னு ரோட்டில் ஓடுது, கார் வேகமாக வந்து அங்கே நின்று ஈன்னு இழுப்பீங்களா? ஓடுவீங்கம்மா, உயிரை கொடுத்து காப்பாற்ற மாட்டீங்க, ஓடி போய் அந்த குழந்தை இழுக்க மாட்டீங்க. ஏன்னா என் குழந்தை என்ற ஏக்கம் அந்த நேரத்தில் உங்களுடைய உள்ளத்திலையும் உங்கள் சிந்தனையிலும் உங்களுடைய ஆழ்ந்த உணர்வுகளிலும் என்ன வேகம் இருக்கோ அப்படிப்பட்ட ஒரு வேகத்தோடு இந்த காலத்தில் நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருப்பீர்களே. ஆனால் நான் சொல்றேங்க, நீங்கள் இருக்கிற இடத்துல கர்த்தர் வந்து இறங்குவார்கள்.